வணக்கம் சன்யாஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் வந்து தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் பெட்டர் காம்பினேஷனாக இருக்கும். அதாவது பட்டர் கார்லிக் மஷ்ரூமு வித் சீஸ். இதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எவ்வளோ மஷ்ரூம் எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயிலில் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பட்டரில் தான் பண்ண போகிறோம். பட்டர் நல்லா சூடானோன்னே பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா பூண்டு அந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கி வந்த உடனே சும்மா ஒரு ஆஃப் வெங்காயம், அரை வெங்காயம், நான் மூணு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன், பட்டர் மஷ்ரூம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆஃப் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த பட்டர்லேயே பூண்டும் வெங்காயமும் வதங்கி வந்த உடனே நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அந்த பட்டரில் அந்த மசாலாவில் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மஷ்ரூம் இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, பிகாஸ் மஷ்ரூம்லேயே தண்ணி நிறைய விடும். ஸோ தண்ணி இதுக்கு நம்ம பர்டிகுலர்லி ஆட் பண்ண தேவையில்லை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த இதுலேயே நல்லா இவ்வளோ தண்ணி விட்டுருக்க பாருங்க, தண்ணியே ஆட் பண்ணல, அதுவே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதுலேயே அது வெந்துடும். இது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காரம் காரம்னு பார்த்தா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸோட காரம் மட்டும்தான். ஸோ ஒரு ஆஃப் பாயில் ஆனோடனே நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது காஞ்ச மிளகாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு இந்த காரம் மட்டும்தான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது தண்ணி நல்லா சுருங்கி வரும்போதே அதுவும் மஷ்ரூமும் நல்லா வெந்துடும். மஷ்ரூம் சீக்கிரம் வெந்து வேகக்கூடிய ஒரு இது ப்ராடக்ட்டு. ஸோ நல்லா வெந்து தண்ணி சுருங்கி வந்த உடனே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா ட்ரை ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் ஒரு 2 ஸ்லைஸ் போல் நான் அது மேலேயே ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரணும். லைட்டாக மட்டும் நான் கிண்டி விட்டுக்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆகி வந்தோடனே இந்த ஸ்டேஜில் வரும். இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அது மஷ்ரூமோட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு வாட்டி கிண்டி விடலாம். எல்லாம் தண்ணி பட்டர் எல்லாம் நம்ம ஊற்றின பட்டர் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் மிஸ்ஸாக ஆஃப் பண்ணிக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.